Hi friends, welcome back to Naga's Kitchen. இன்னைக்கு நம்ம Naga's Kitchenல உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறது மிகவும் ஆரோக்கியமான மற்றும் மிருதுவான சப்பாத்தி நம்ம செய்யறதுக்கு எப்படி வந்து வீட் ஃப்ளோர் வந்து ப்ரிப்பேர் பண்றது நிறைய தானியங்கள் சேர்த்து ப்ரிப்பேர் பண்றதுன்ற வீடியோ உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் டச் பண்ணிட்டு வரக்கூடிய ஆப்ஷன்ஸ் ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருங்க. நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட்டடாக வந்துடும். ஸோ இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா 100 கிராம் ராகி எடுத்துட்டேன். ராகி பொதுவாகவே நிறைய கால்சியம் அயன் கண்டென்ட் எல்லாமே வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது 100 கிராம் ஒயிட் சன்னா எடுத்துட்டேன். ஸோ சன்னான்னு பார்த்தாலே பொதுவாகவே நிறைய ப்ரோட்டீன் சத்து இருக்குது. ஸோ இது ரொம்ப அடிக்கடி நம்ம எடுத்துக்கிறதுனால நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா 100 கிராம் பச்சை பயிறு எடுத்திருக்கேன். பச்சை பயிறு பொதுவாகவே நிறைய கால்சியம் கண்டென்ட் இருக்குது. இந்த 100 கிராம் பச்சை பயிரும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்பு, 100 கிராம். இப்போ நான் காட்டுற பொருட்கள் எல்லாமே வந்து 100 கிராம் தான். ஸோ கம்புனா கூழ் கிண்டி சாப்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி முடியாது அப்படின்றதுனால எல்லா பொருளுமே நம்ம வந்து இந்த சப்பாத்தி மாவோடு சேர்த்துக்கிறோம். அடுத்ததான் மக்காச்சோளம், 100 கிராம் எடுத்தாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா சோளம், 100 கிராம். ஸோ நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் ஒரு சில இடத்துல கிடைக்கும், அப்படி இல்லைனா சிறுதானிய கடைகளில் போய் கேட்டிங்கன்னா இந்த எல்லா ஐட்டம்ஸும் அதே கடையிலே கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கியமானது 100 கிராம் கொள்ளு எடுத்தாச்சு. ஸோ கொள்ளுன்றது வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாக நம்ம வெயிட் லாஸ்க்கு சப்பாத்தி சாப்பிடுவோம், அந்த சப்பாத்தியோடு இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்றதுனால ரொம்பவே ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம். அடுத்ததான் 100 கிராம் வந்து தட்டைப்பயிறு எடுத்திருக்கேன். ஸோ இந்த பயிர் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம குழம்புலாம் செய்வோம், குழம்பு கூட்டெல்லாம் செய்வோம். ஸோ அதில் ஒரு 100 கிராம் நான் எடுத்துட்டேன். நிறைய ப்ரோட்டீன் ஸ்ட்ரென்த் இதில் இருக்குது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பிளாக் சன்னா எடுத்திருக்கேன் நான், அது ஒரு 100 கிராம் எடுத்தாச்சு. ஸோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டோடு சேர்த்து அரைச்சி வாங்கிக்க போகிறோம். இப்போ இந்த பொருட்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கோதுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 5 கிலோ கோதுமை. இதில் வந்து 2 கிலோ வந்து நான் ரேஷன் கோதுமை கிளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுட்டேன். இந்த 2 கிலோ ரேஷன் கோதுமையோட 3 கிலோ நார்மலாக கடையில் வாங்குற கோதுமை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இதோட நம்ம எடுத்து வச்ச சிறுதானியம் எல்லாத்தையுமே 1 பை 1 சேர்த்துக்கலாம். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 5 கிலோ கோதுமைக்கு நான் அப்ராக்சிமேட்டாக 1 கிலோ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 900 கிராம்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னொரு 100 கிராம் கூட சிறுதானியத்தில் ஏதாவது ஒன்று சேர்த்து நீங்கள் 6 கேஜியாக போட்டுக்கலாம். நீங்கள் இந்த சப்பாத்தி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், அதே நேரத்தில் பிசையும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ இந்த சிறுதானியத்தில் பார்த்தீங்கன்னா ராகி, கம்பு, சோளம் இது மட்டும் கொஞ்சம் நீங்கள் கழுவி காய வச்சு க்ளீன் பண்ணிக்கணும். மற்றெல்லாம் லைட்டாக க்ளீன் பண்ணாலே போதும், கழுவ தேவையில்லை. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு நம்ம. ஸோ மாவு பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்தாச்சு. இவ்வளோ நைஸாக இருக்குது பாருங்கள் மாவு. ஸோ கடையில் வந்து நம்ம வாங்குகிற மல்டிக்ரெயின் ஆட்டா, மல்டிக்ரெயின் வீட் ஃப்ளார் அப்படிங்கிறது வந்து அதில் கன்ஃபார்மாக வந்து மைதா ஆட் பண்ணுவாங்க, கொஞ்ச நாள் ஆட் பண்ணுவாங்க, ஆட் பண்ணாமல் இருக்கவே மாட்டாங்க. நீங்கள் நாளும் இந்த மாவு வீட்டில் அரைச்சிட்டு கடையில் உள்ள மாவு மல்டிக்ரெயின் ஆட்டா வாங்கி செக் பண்ணி பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ மாவு அரைச்சாச்சு, இப்போ நம்ம இதை பிசைஞ்சிட்டு சப்பாத்தி தரட்டிடலாம். ரைஸ் மில்லில் போட்டு அரைச்சி வாங்கி சப்பாத்தி மாவும் பிசைஞ்சிட்டு இப்போ சப்பாத்தியும் திரட்ட ஆரம்பிச்சாச்சு. ஸோ எண்ணெய் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப எடுக்காது, ஒரு 4 சொட்டு ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு விட்டிங்கன்னா போதும், ரொம்பவே ஈஸியாக இருக்குது. அவ்வளோதான் நமக்கு சப்பாத்தி ப்ரிப்பேர்ட் ஆகிடுச்சு. இப்போ இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்றதையும் காட்டுறேன்.
பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நிறைய எண்ணெய் எடுத்துக்கல, நல்லா சாஃப்டான சப்பாத்தி ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க, மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.